இந்த ஒரு நாள் தான் குர்ஆன் இறங்கும், ஒரு வருஷத்துல ஒரு நாளைக்கு இறங்குமா. லைலத்துல் கத்ர்ல இறங்கின அர்த்தம் எப்படி விளங்குறாங்க, உலகத்துல யாரும் விளங்காத விளக்கத்தை விளங்குறாங்க. லைலத்துல் கத்ர்னா என்ன அர்த்தம், அது ஒரு ரம்மா ஒரு இரவு, அந்த இரவில் மட்டும் குர்ஆன் இறங்கும், ஒரு வருஷத்துக்கு இறங்காது. அடுத்த வருஷம் லைலத்துல் கத்ர் வரும்ல, அப்ப ஒரு காய் இறங்கும், மறுபடியும் இறங்கவே இறங்காது. அப்ப வேற எந்த மாதத்திலும் எந்த நாளிலும் அந்த லைலத்துல் கத்ர் அல்லாத எந்த ஒரு நாளிலும் என்ன செய்யல, குர்ஆன் இறங்கவே இல்லை அப்படிங்கிறார். அதுவும் எத்தனை, அதாவது வேற விஷயம் சொல்றாரு, இப்ராஹிமுடைய வேதம் ரமலான் ஒண்ணுல வந்துச்சான், தௌராத்து வந்து ரமலான் ஆறுல வந்துச்சான், எங்க போய் பார்த்தாங்கன்னு தெரியல, அது வேண்டியது இல்ல. இப்ப காணல் குர்ஆன் என்ஜில் வலநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ குல்லி லைலத்தில் கத்ரின் மின சனத்தி இலசனா, ஒரு வருஷத்து அடுத்த வருஷம் வரைக்கும் உள்ள லைலத்துல் கத்ரில் தான் குர்ஆன் இறங்கும். இப்படி 20 லைலத்துல் கத்ர் இரவுகள்ல தான் இந்த குர்ஆன் இறக்கப்பட்டுச்சு. குர்ஆன் வந்து மொத்தம் 20 தடவை மொத்தம் இறங்கி முடிஞ்சிருச்சான், 20 தடவை தான் அல்லாஹ்ட்ட இருந்து வகி வந்திருக்கு, 20 லைலத்துல் கத்ரா பார்த்து வந்திருக்கு. அதுல 23 மூணு என்னாச்சுன்னு தெரியல, ஒன்னு 23 இந்த கடைசி மூணு தான் ஒண்ணு அடிபடலாம், ரமலான் வராம இருக்கலாம், ரபியுல் அவுல் இறந்துட்டாங்க அதுக்கு அப்புறம் ரமலான் வரலங்களாம், ஒரு 22வது வரணும். 22 லைலத்துல் கத்ர் வருது, அது கூட அவர் கணக்கு தெரியாம செய்யறாரு, 20 லைலத்துல் கத்ர்ல முழு குர்ஆன் இறங்கி விட்டது. இது என்ன வழக்கம், குர்ஆன் லைலத்துல் கத்ர்ல இறங்குன்னு எல்லாரும் சாதாரண மக்களுக்கு விளங்குறது கூட, குர்ஆனுக்கு விளக்கம் சொல்றோங்கிற பேர்ல இருக்கிறவங்களுக்கு விளங்குனுச்சா? அதே மாதிரி இரண்டு கடல்கள் சங்கமிக்கின்றன, ரெண்டுக்கு மத்தியில ஒரு திரை இருக்கிறது, ஒன்றோடு ஒன்று சேராதுன்னு குர்ஆன்ல இருக்குது. இது அந்த காலத்து மக்களுக்கு வழங்கல, இந்த காலத்தில் உள்ளவங்க ஆய்வு பண்ணி கடலை எல்லாம் வந்து உள்ள ஆராய்ச்சி பண்ணி ஒரு கடல் வாழ் அறிஞரே என்ன செய்யறாரு, பெரிய திரை இருக்கிற கண்டுபிடிக்கிறார், ரெண்டு கடலும் வந்து என்னதான் கலங்கினாலும் இதனுடைய தன்மை அதனுடைய தன்மை ஒன்று சேருவது இல்லை, இது கடவுளுடைய வார்த்தை தான் சொல்லி கண்டுபிடிச்சு இஸ்லாத்துக்கு வந்த கதையெல்லாம் இருக்கிறது சம்பவம்லாம். ஊ என்ன செய்யறாரு தெரியுமா, தெரியாது சும்மா விட்டு போயிருக்கணும். அந்த காலத்துல இவ என்ன செய்யறாரு, ரெண்டு கடல் சங்கமிக்கிறா என்ன அர்த்தம்னு கேட்டா, ஒரு கடல் வானத்தில் இருக்குதான், இன்னொரு கடல் பூமியில இருக்குதான், வருஷத்துல ஒரு நாள் சந்திச்சுட்டு போவாங்களாம். அதாவது வானத்தில் உள்ள கடலும் பூமியில் உள்ள கடலும் எப்படி அற்புதமான விளக்கம் பாருங்களேன், பஹருன் ஃபிஸ்ஸமாயி வல்அர்து, வானத்திலையும் பூமியிலையும் உள்ள கடல் தான், எல்தகியானி குல் ஆமின், வருஷ வருஷம் ரெண்டு பேரும் சந்தித்துக் கொள்வார்கள். ரெண்டு கடல்கள் சந்திக்கணும்னு அர்த்தம், வானத்திலிருந்து ஒரு கடல் இறங்கி சந்திச்சுட்டு மரண செய்வாங்க அப்படியே போயிருப்பால இருக்குது. இது மாதிரி அகதுமா பிஸ்ஸமாயி உள்ளாகரு பில் ஃபில்லர்லி, ஒரு கடல்ங்கிறது வானத்தில் இருக்குது, ஒரு கடல் பூமியில் இருக்குது, ரெண்டு கடலும் சந்தித்துக் கொள்வார்கள். இப்படி ஒரு விளக்கம் ஒரு ஆள் என்ன செய்யறாரு, இது நல்லா இல்லை, இது வேற மாதிரி நம்ம கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாருன்னா, ரெண்டு கடல் சங்கமிக்குது என்று சொன்னால் அலி ஃபாத்திமா, ஒரு கடல் அலியான், கடல்னு அலி எவனாச்சும் வழங்குவானா? மனிதர்களுக்கு சாதாரண மூல உள்ளவங்களுக்கு என்ன செய்யும், கடல்னா கடல்னு வழங்கும். இமாம்களுக்கு என்ன விளங்குது, ஒரு கடல் அலியான், இன்னொரு கடல் ஃபாத்திமாவான், ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறாங்களா அடிக்கடி. ஆனா ரசூல்ல முட்டு கடையா இருப்பாங்க, இடையில மாமனார் வச்சு சேர முடியாதுல, பைனகுமா பர்ஸகுன், ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒரு திரை இருக்குங்க ரசூல்லாவான். அலி அலி பாத்திமாங்கிறது கடலாம், பரிசகிறது யாரா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல இருந்து லூலு மர்ஜான், அதுல வந்து முத்தும் பாவளமும் வெளிப்படுதுன்னு வருதுல, அது ஹசன் ஹுசைனு, அந்த ரெண்டு கடல்ல இருந்து வெளிப்படுற என்ன அற்புதமான தப்சீர், குர்ஆன் எப்படி அழகா விளங்குறாங்க. அலி பாத்திமா சேருகிறார்கள், அவங்களுக்கு ரெண்டு பிள்ளை பிறகுதுங்கிற பெரிய மெசேஜ் இது, அல்லாஹ் வஹியில இருந்து சொல்லி தரக்கூடிய மெசேஜ் இது, எனக்கு தான் பிறகு உங்களுக்கு தான் பிறகு யாருக்கும் பிறகு, இதுன்னு ஒரு மெசேஜா. அப்ப இதெல்லாம் இந்த குர்ஆனுடைய வழக்கம் என்ன சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு குர்ஆன்ல ஒரு வசனம் வருது, இதுகப் அந்த வந்த யுத்தத்துக்கு போகும்போது சொல்லுவாங்க இஸ்ரவேலர்கள் வந்து, நீங்கள் உங்க இறைவனும் போய் போரிடுங்க, நாங்க வரமாட்டோம்ன்றவாங்க. உங்கள் இறைவன் என்று சொன்னது ஹாரூன் தான், ஹாரூன் தான் இறைவனா, இறைவன்னா இறைவன் எல்லாருக்கும் விளங்குது இல்லைங்க. உங்க குர்ஆன் விதிமுறையால் என்ன செய்யறாங்க, ரப்புக்கு என்று சொல்வது யாரை குறிக்கிறதே, அண்ணல் முராத பிர் ரப்பி ஹாகுனா ஹாரூன், ரப்ப கொண்டு இந்த இடத்துல அர்த்தம் என்னன்னு கேட்டா ஹாரூன் தான், ஏன்னா அவர் மூசாவோட வயசு அதிகமா இருந்தாரு, அதனால ரப்புன்னு சொல்லப்படுதுங்க. அன்பானவர்களே, அவங்களுடைய நிலைப்பாடு குர்ஆனையும் ஹதீஸையும் இமாம்கள் உதவி இல்லாமலே விளங்க முடியும், அதுக்கு அடுத்து தான் உங்க இமாம்கள் தான் தடையா இருக்கிறாங்க, அது ரெண்டாவது. இமாம்கள் உதவி இல்லாமல் குர்ஆனையும் ஹதீஸையும் புரிய முடியும் எழுதி கொடுத்துட்டு கையெழுத்தெல்லாம் போட்டு வந்துட்டு இப்ப நம்ம இது எல்லாம் எப்படி புரியுங்கன்னு கேட்டாக்கா கடைசியில் பதில் சொல்லுவாராம், வியாதசி வந்திருக்கோமா, கேள்வி பதில் நிகழ்ச்சி நடந்து வந்திருக்கோமா, நீங்க பதில் பேர்ல சொன்னா தப்புன்னு நான் சுட்டிக்காட்ட டைம் இருக்கணுமா இல்லையா, நீங்க கடைசி நிகழ்ச்சி தான் பதில் சொல்லி முடிச்சுட்டா விவாதமே தேவையில்லையே, நீங்க இப்ப பதில் சொல்லணும், அந்த பதில் சரியா இருந்தா அவங்க ஏற்றுக்கொள்வோம், இல்லைண்டாக்க நீங்க பதில் பேர்ல தப்பா சொல்லிக்கன்னு சொல்லுவோம், அதுக்கு நீங்க இப்பவே சொல்லணும், பதில் சொல்லாம விவாதம் முடியாது, அது விவாதமே அல்லவே, கேள்வி பதில் நிகழ்ச்சியில் அது எது சொன்னாலும் கேட்டுட்டு போகணுங்கிறது. இன்னொன்னு, எந்த அமைப்புல எல்லா செய்திகளையும் கொண்டு வந்தோமோ அதே அமைப்புல தான் பழிவு மிகு சொல்லுதுன்னு சொன்னோம், அதுக்கு பதில் பேர்ல சொன்னாங்க, இதனால பதில் பேர்ல ஏதாவது சொல்லுது ஒன்று இருக்குது, அதுல வழங்கி போச்சு, மற்றதுக்கெல்லாம் பதில் இல்லை.
இதுக்கு மட்டும் தனியா ஒண்ணு விவாதமா ஒண்ணு வைக்கலைய, அவ்வளவு பிரிக்கிறாங்க. இது விவாதமா வச்சுங்க, அவ்வளவுதான் சொல்றாங்க. நம்ம எல்லாம் ஒரே மாதிரியா தான் வச்சோம். இப்ப பாருங்க, சாலிமரஞ்சான பிரச்சனையும் இதை விவாதமா வச்சிருக்கிறீங்க, அப்படின்னு அர்த்தம். இதுக்கு ஏதாவது பதிலாக சொல்ல முடியும் அப்படின்னு அர்த்தம். இப்ப மத்ததுக்கெல்லாம் விவாதம் அல்லன்னு அவங்க சொல்றதுக்கு நோக்கம் அவங்களுக்கு பதில் இல்ல அப்படிங்கறதாங்கிறத பார்க்கிற மக்கள் தெளிவாக புரிந்து கொள்வாங்க. அடுத்து இவங்க சொன்னாங்கல்ல, வாய் வச்சு குடிச்சா அவங்க சொன்னாங்க, அதனாலதான் நம்ம கேட்டோம். இல்லாதும் கேட்கலாம், ஏன்னா வாய்ஸ் கொஞ்சம் இதெல்லாம் ஒரு கேள்வியாண்டாங்க. அவங்க சொன்னதுனால கேட்டோம். நீங்க இந்த ஹதீஸ்ல வாய்ஸ் குடிச்சாண்டு இருக்குது, இதெல்லாம் ஆபாசம் வார்த்தையை விட்டீங்க, அது எங்கெங்க இருக்குன்னு கேட்டோம், சொன்னதுக்காக கேட்டோம். அடுத்து அந்த ஹதீஸ்ல வந்து அவங்க ஆபாசம் இருக்குங்கிறாங்கல்ல, அந்த ஹதீஸ இந்த அரங்கத்துக்கு படிச்சு காமிச்சு இப்படி ஆபாசம் இருக்குன்னு சொல்லணும். சும்மா ஆபாசம் இருக்குன்னு சொன்னா போதுமா? அசிங்கம் சொன்னா போதுமா? இது உங்களுடைய வீட்டு பெண்களுக்கு நீங்க விரும்பியிருக்கலாம்னு சொன்னா போதுமா? இவங்க அந்த ஹதீஸ்ல ஆபாசம் இருக்குன்னு சொன்னா, அசிங்கம் இருக்குன்னு சொன்னா அது படிச்சு காமிக்கட்டும். ஆபாசம் இருக்குதாங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்வோம், நம்ம அப்ப புரிஞ்சு கொள்ளலாம். அப்ப இவங்க மற்றதையெல்லாம் எப்படி ஆபாசமா சொன்னாங்க, அந்த மாதிரிதான் இந்த ஹதீஸுக்கும் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சு கொள்வோம். இப்ப அவங்க என்ன செய்யணும், இது ஆபாசம் இருக்குங்கிறது அவங்க இந்த அரங்கத்துக்கு நிரூபித்து காட்டணும். அந்த ஹதீஸ வாச்சு காமிச்சு. அடுத்து எதுவா இருந்தாலும் ஒரு பழக்கம் இருக்கு அவங்கள்ட்ட, இதை உங்க வீட்டு பொண்ணுங்களுக்கு விரும்பியலாம், இதெல்லாம் ஒரு கேள்வியா நான் கேக்குறேன். ஒரு சட்டம் கூடுமா கூடாதான்னு பேசும் பொழுது, இது உங்க வீட்டு பெண்களுக்கெல்லாம் நீங்க ஒத்துக்கொள்வீங்களா, உங்க வீட்டு பெண்களுக்கெல்லாம் இதை பத்தாவது கொடுப்பீங்களா அப்படின்னு கேக்குறீங்களே, இந்த கேள்வி நாங்க கேட்கலாம் தானே. நீங்க வந்து ரெண்டு குடும்பத்தாறு வீடும் ஆணும் பெண்ணெல்லாம் கலந்து உட்கார்ந்து சாப்பிடலான்ட்டீங்க, நீங்க ஆண் வந்து தொடைய காட்டலாம் அப்படின்னு சொல்லிருக்கிறீங்க. இப்ப நான் கேட்கறேன், உங்க வீட்டுல உங்க நண்பர்கள் வர்றாரு மனைவியோட, நீங்களும் உங்க மனைவியோட உட்காருங்க, நீங்க ரெண்டு பேரும் அந்த ரெண்டு பெண்களுக்கு முன்னால ஜட்டோட உட்காருங்களா, நீங்க விரும்புவீங்களா, இத ஏன் நீங்க ஆதரிக்க நான் கேட்கலாம் தானே. இது கேட்டா கொச்ச தானே, நாங்க அதனால கேட்க மாட்டோம், விஷயம் சுட்டி காட்டுறதுக்காக கேட்கறேன். எப்படி இதை நீங்க எப்படி கோபமா உணர்வீங்க, இது சரியில்லை தானே அப்படின்னு உணர்வதற்காக சுட்டி காட்டதான் பேசுறேன். ஆனா எந்த இடத்துல நாங்க பேச மாட்டோம், சட்டம் ரைட்டா அதோட முடிச்சுக்கிறோம், உங்க வீட்டு பெண்கள் போகவே மாட்டோம். ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படித்தான். அதே போல நீங்க இது கோவணத்தோட குளிக்கலாம், ஜட்டியோட குளிக்கலாம் அப்படிங்கிறீங்க, நீங்க இப்படித்தான் செய்யுங்களா அப்படின்னு கேட்டாக்க அது கொச்சை இல்லவா? ஒரு சட்டம் கூடுமா கூடாதா நாகரிகமா பேசுங்க. ஏன்னா இங்க நூற்றுக்கணக்கான பேர் இருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க, இனிமேலும் பார்க்க போறாங்க. ஒரு சட்டம் கூடுமா கூடாதா அதை வச்சு நீங்க பேசுங்க. இது உங்க வீட்டு பெண்களுக்கு விரும்புவீங்களா, இதெல்லாம் தேவையில்லாதது, அது நாகரிகம் அல்ல. அப்படி கேட்க ஆரம்பிச்சாக்க ரெண்டு தரப்புக்கும் சிக்கல் வேற, நல்லாவும் அல்ல. ஏன்னா ஒரு ஆணிவங்கள் ஒரு வாதம் செய்யறாங்கன்னு சொன்னாக்கா நல்ல கருத்தை சொல்லுவாங்க, குர்ஆன் சொல்லுவாங்க, ஹதீஸ சொல்லுவாங்க, உட்கார்ந்து கேட்டு நாலு விஷயம் கிடைக்கும் அப்படின்னு உட்காருவாங்க. ஏன் இப்படி கொண்டு வரீங்க, கூடுமா கூட பேச வேண்டியதானே. அதனால இன்னொன்னு, இந்த பெண்கள் விஷயத்துல கூட நீங்க போட்டு காமிச்சீங்க, அப்ப அப்பவும் சொன்னாங்க ஆண்கள் பெண்கள் கழக விஷயம் சொல்லும் போலதான் உங்க மாநாட்டில் கூட அப்படித்தான கழகம் போட்டு காமிச்சோம். அப்ப அவங்க என்ன சொன்னாங்க, உங்க ஜம்ம சுன்ன ஜமாத்து பெண்கள் தான் வந்திருக்காங்க, அதோடதான் பொனி பாட்டிக்கிட்டாங்க. அதுக்கு நம்ம என்ன போய் கொடுத்தோம், சார் சுன்ன ஜமாத்து பெண்கள் வந்தாங்கல்ல உங்க இளைஞர்கள் என் பெண்கள் கிட்ட போனாங்கன்னு கேட்டோமே, அது சேத்துல போய் சொல்லியிருக்கானே. சுன்ன ஜமாத்து பெண்கள் வந்தாங்க, அவங்க தலையை திறந்து போட்டிருந்தா நீங்கல்ல, நம்ம அப்ப என்ன சொன்னோம், உங்க இளைஞர்கள் அந்த பெண்கள் பக்கத்தில் என்ன வேலைன்னு கேட்டோமே, அது நீ பதில் சொன்னியலா, அது சேர்த்து சொல்லியிருக்கணும். அப்ப சுன்ன ஜமாத்து பெண்களை கூப்பிட்டு வச்சு உங்க பெண்கள் எல்லாம் பக்கத்து போதும் கூப்பிடுறீங்களா மாநாடுங்கிற பேர்ல, நான் கேட்கறேன். அதனால சட்டம்ட சட்டத்தோட நில்லுங்க, அதுதான் அதுவும் நில்லுங்க, நாகரிகமா வாதிடுங்க, அதான் நல்லது. உங்க வீட்டு பெண்கள் எங்க வீட்டு பெண்கள் இதெல்லாம் சரியில்லைங்க, அது விவாதமே அழகல்ல. ஒரு ஆளுங்கள் விவாதம் செய்யற மாதிரி மக்கள் நினைக்க மாட்டாங்க, ஒரு மாதிரியா பார்ப்பாங்க. நாகரிகமா வாதிடுங்க, எந்த ஆதாரத்தை எடுத்து வைக்கணுமோ வைங்க, எல்லாத்தையும் நாங்க உடைப்போம். அது எங்க ஆதாரத்தை எடுத்து வைக்க நீங்க உடைங்க, உங்களுக்கு முழு உரிமை இருக்கு அப்படிங்கறத தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நேரத்தில் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், குர்ஆன் ஹதீஸ் ரொம்ப எழுது, நீங்க வராசத்துடைய அந்த மூணு ஆயத்துகளையும் இந்த அரங்கத்துக்கு நீங்க அர்த்த வச்சுக்காமங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஏன் இளைஞர்கள் அவங்க புரியுதாங்க எல்லாம் காட்டுறது சொன்னேன், அவங்களும் புரியாது எனக்கு தான் புரியும் அப்படின்னு நீங்க அப்படி வாசிக்காமீங்க. நீங்க வாசிக்கும் போது மக்கள் எப்படி புரிஞ்சு கொள்ளலாம் தெரிஞ்சு கொள்ளலாம்னு அந்த கேள்வி இப்படியே தான் இருக்குது. இதுவரைக்கும் மூன்று வசனங்களை அவங்க வாச்சு காமிக்கே கிடையாதுங்க, அதையும் உங்களுக்கு நினைவிட்டுக் கொள்றேன். அடுத்ததாக ஒரு விஷயம் சொன்னாங்க, அது என்னன்னு கேட்டாக்கா, ஒவ்வொரு ரமதான் லைலத்து கதிரில் தான் ரமதான் குர்ஆன் இறங்குது அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னாங்க. இப்ப நபீல் நாம் சல்லதான் சொன்னாங்க, ஒவ்வொரு வருடமும் எனக்கு குர்ஆன் எடுத்து காட்டப்படுகிறது அப்படின்னு தவறு சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு வருடமும் அவங்களுக்கு எடுத்து காட்டப்பட்டு தான் இருக்குது.
அது எந்த நாள் அப்படிங்கறது அவரு ஒரு ஆட்சி சொல்வாரு இன்னொரு ஆட்சி சொல்வாரு அவர் சொன்னதை ஏற்றுக்கொள்ளுங்க ஏற்றுக்கொள்ளாம போங்க ஒவ்வொரு வருடமும் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் எடுத்துக்காட்டப்பதா இல்லையா அது இருக்குதா இல்லையா அப்படிங்கறத யோசிச்சு பார்க்கணும் அதே போல நீங்க வாதம்னு வைக்கல வாதம்னு வைக்கலன்னு நீங்க நான் வந்து தெளிவா கேட்டானே 53 அப்படின்னு வருது ஹதீஸ்ல எப்படி புரிஞ்சேன்னு கேட்டானே நீங்க ஹதீஸ தெளிவா புரிஞ்சு கொள்ள முடியுன்றீங்க நான் கேட்டேன் எப்படி புரிஞ்சுக்கண்டு அப்ப அது வாதம் இல்லையா வேற எப்படிதான் வாதத்தை வைக்கிறது நீங்க எப்படி நிலைப்பாட்டுல சொல்லிருக்கிறீங்க இமாம்கள் உதவி இல்லாமல் குர்ஆன் ஹதீஸையும் எங்களா புரிய முடியுன்றீங்க இது எப்படி புரியுங்கன்னு கேட்டுக்கிறோம் அதுவும் அங்க இங்க தேடு பிடிச்ச கொட்டா கூட இதையும் பார்த்து தாங்க சொல்லணும் அப்படிங்கலாம் பார்த்து சொல்லணும் வந்துட்டாலே இமாம்கள் உதவி உங்களுக்கு தேவைப்பட்டதுதான் அர்த்தமாகும் இல்ல அந்த அந்த உதவி தேவையில்ல நானே சொல்லிடுவேன் சொல்லிருக்கலாம் இன்னொன்னுங்க ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்க வேண்டிய அந்த தொழுகை சம்பந்தப்பட்ட நம்ம சொன்னது 53 இப்படி வைக்கிறாங்களே 53ங்கிறது தொழுகை அன்றாட செய்யறோம் இத கூட நீங்க பதில் சொல்ல முடியாம அது விளக்கத்தை பார்த்துதான் சொல்ல முடியுங்கிற நிலையில நீங்க இருந்தா நாங்க சொன்ன உண்மையா போச்சுலங்க இமாம்கள் உதவி இருந்தாதான் உங்களால புரிய முடியும் இல்லன்னா உடனே சொல்லிருங்க 53 இப்படிதான் இப்படி புரிஞ்சுக்கிட்டேன் குர்ஆன்ல வந்துச்சு அது சொல்லி சொல்லுங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க சரி இமாம்கள் சொல்லிதான் புரிஞ்சோம் அந்த நிலையிலதான் இருக்கிறோம் அப்படிங்க ஒப்பு கொட்டுறது என்ன தயக்கம் இதுலன்னு வைக்க இருக்குது நம்ம ஒவ்வொரு ஆளுக்கும் தெரிஞ்சது தெரியும் தான் தெரியாது உழவு இருக்குது சில விஷயங்கள்ல வந்து கிட்ட பார்த்தாங்க புரிய வேண்டியிருக்குது அப்படிங்கறது யதார்த்தம் அது புகாரியா இருக்கட்டும் முஸ்லீமா இருக்கட்டும் இவங்க பார்த்தவனே புரியுறது இல்ல எத்தனையோ பிரச்சனைகளுக்கு அந்த விரிவுரை நூலத்தை அணுகிருப்பாங்க இதுதான் யதார்த்தம் இது ஒப்பு கொள்றதுக்கு என்ன தயக்கம் நடக்கிற முறைதான நடந்த முறைதான எல்லாரும் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்களா இல்ல இல்ல இது வந்து ஒண்ணு வெக்கப்பட தேவையில்லை கூச்சப்பட தேவையில்லை தெரியாதது இருக்கிறது விரிவுரை நூலை பார்த்துதான் புரிகிறோம் இது உண்மைதான் இது சொல்வதற்கு தயக்கம் தேவையில்லை இல்ல இதுவெல்லாம் விரிவுரை நூலை இல்லாம நம்ம புரிஞ்சுருவாங்கன்னு சொன்னா இதுக்கு சொல்லுங்களேன் கேள்விதான் கேட்டிருக்கிறேன் தற்கொலை விஷயமா சொன்னால அதுக்கே இன்னும் பதில் வரல அதுவும் கேள்வி அல்லவா அதே போல அவங்க உம்முல் ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சம்பந்தப்பட்ட மேட்டர் சொன்னாங்க இப்ப நம்ம கேள்வி என்ன அது வந்து அசிங்கமா இல்லையாங்கிறது ஒரு சப்ஜெக்ட் அது விவாதிக்க போறோம் அல்லாவதையால அடுத்த சப்ஜெக்ட் என்ன கேட்டா நீங்க எந்த ஹதீச ஆதாரமா ஏற்க கூடாது அது ஹதீசே இல்லங்கிறீங்களோ அதையே ஆதாரமா கொண்டு வந்தீங்கிற கேள்வி இன்னும் நின்றுகிட்டு இருக்கு ஏகத்துவத்தினையும் ஆதாரமா போட்டீங்க சஹாபா பெருமக்களை காபராக்குவதற்காக நீங்கள் புறந்தல் என்ற ஹதீச அந்த நிகழ்ச்சி உள்ள ஹதீசை கொண்டு வந்தீங்க இது எங்க கேள்வி அது போட்ட தப்பு நீங்க சொல்லணும் அல்ல அது ஏற்றுக்கொள்றோம் சொல்லணும் அதே போல இவங்க என்ன சொன்னாங்க அது என்ன அர்த்தம் இருக்குது ரலாத்துன்னா என்ன அர்த்தம் இருக்கு வாய் வச்சு கொடுக்கறதானே அப்படின்னாங்க வேற அர்த்தம் இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க வேற அர்த்தம் இருக்குது அரபி லோகத்துல டிசன்ல இருக்கதான் செய்யுது இல்லாம இல்ல இல்ல வாய் வச்சு கொடுத்தாதான் அருதா அருது 5 இருக்குது பால் கொண்டு அர்த்தம் ஒரு அது எந்தெந்த இடத்துக்கு எதுவா ஒரு ஒரு தாய் தன்னுடைய பிள்ளை வாய் வைத்து குடிக்காவிட்டால் அந்த பாய் அந்த தாய் வந்து பாலை கறந்து கூட கொடுக்கலாம் அப்படியே நடைபெற்று இன்னைக்கு எத்தனை விஷயங்கள்ல இங்க பாருங்க நான் அதை வாய்ச்சி காமிக்கிறேன் அருள்தா அப்படிங்க வார்த்தைக்கு உள்ள அர்த்தம் அருள்தாத்தில் மரஅத்து அருள்தாத்தில் உம்மு வலதாகா ஒரு தாய் தனது குழந்தைக்கு பால் கொடுத்தால் அறுத்தாங்க அதுக்கு என்ன தெரியுமா அத்து அமத்துஹு மின் லபனிகள் ஹலீப் கரந்த பாலை ஒரு குழந்தைக்கு கொடுத்தாலும் அதே அருளாங்கிற வார்த்தை தான் அதுக்காக வேண்டி வாழ்வி தான் குடிக்கணுமா நீங்க இந்த ஹதீஸ்ல வந்து ஆபாசம் இருக்குன்னு அந்த ஹதீஸ வாசிச்சு இது ஆபாசம் நீங்க சொல்லணும் நாங்க இது ஆபாசம் இல்லைங்கிற நிரூபிப்போம் இந்த அரங்கத்துக்கு அப்படிங்கறத நான் புரிந்து கொள்றேன் அதே போல நீங்க இன்னொரு விஷயத்தையும் சொன்னீங்க அந்த கடல் சம்பந்தப்பட்டது அலி ரத்தானோ ஃபாத்திமா ரத்தானோ அது எந்த தப்சீர்ல பாத்தீங்க அந்த தப்சீருடைய பிரிண்ட் அவுட் எடுத்து தருமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் எந்த தப்சீரும் நான் தெரிந்து கொள்ளணும் ஏன்னா எனக்கு கிதாபு பேர் நீங்க சொன்னீங்களா தெரியல அதுக்காக தான் அன்பிற்குரிய சகோதரர்களே அந்த அலி ஃபாத்திமா கடல் ஆதாரம் கேட்டாங்க அதை கொடுத்துட்டோம் அடுத்தது வந்து இந்த சாலிமுடைய ஹதீஸை வந்து வாசிச்சு சொல்ல சொன்னாங்க அவங்க தான் வாசிச்சு முறைப்படி சொல்லணும் இனிமே எல்லாத்துக்குமே வந்து பதில்கள் நம்ம இறங்கிட்டோம் அவங்க சொல்ல மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு நம்மளே என்ன செய்யறது எல்லாத்தையுமே வச்சு சொல்றேன்னு முடிவு பண்ணியாச்சு இதுல வந்து என்னன்னு கேட்டா ஒன்னொன்று எல்லாமே வரும் அனைத்துக்கும் பதில் வந்து கொண்டே இருக்கும் புதுசாகவும் போட்டுட்டு தான் இருப்போம் இதுல முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ் என்ன அன்ன சாலிமன் மௌலா அபி ஹுதைஃபா அபி ஹுதைஃபாவுடைய விடுதலை செய்யப்பட்ட அடிமை சாலிம் என்பவர் கானம அபி ஹுதைஃபத்த வாகலிகி அபு ஹுதைஃபாவோடும் அவருடைய குடும்பத்தாரோடவும் ஃபி பைத்தியும் அவங்களுடைய வீட்டிலேயே இருந்தார் ஃபாதத் யானி தானி இபுனத்து சுஹைலின் அந்த அவருடைய மனைவி சுஹைலுடைய மனைவி வந்து மகள் என்ன பண்றாங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வர்றாங்க இப்போ காலத்து இன்ன சாலிம்